ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ் ஆர் பி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கொரோனா கால ஊரடங்கு ஜூன் 30 வரை பொது முடக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா பெரும்பாலான தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா கால ஊரடங்கு தொடங்கிய சில நாட்கள்லயே நீங்க வந்து நலத்திட்ட உதவிகள் அந்த சேலம் மாவட்டம் முழுவதும் கிராமம் கிராமமா போய் சென்று கொடுத்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை பற்றி நானே எங்களுடைய ஆதன் தமிழ்ல செய்தி எல்லாம் வெளியிட்டோம். அதுக்கு பிறகு ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒண்ணு தொடங்கி பல லட்சம் பேருக்கு நீங்க வந்து உதவிகள் செய்யறது, அதே குறைகளை வந்து தொலைபேசி மூலமா கேட்டு அதை செய்து கொடுத்துட்டு இருக்கீங்க திமுக. ஆனா அதிமுகவின் சார்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்றதே ஒரு நாடகம், ஒரு போலி. அவங்க வாங்கிட்டு வந்த மனுக்கள் பாருங்க, அதே மாதிரி தலைமைச் செயலகத்துல போய் திரு டி ஆர் பாலு திரு தயாநிதிமாறன் பேசினது பாருங்க, அதே போல மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கொடுக்கும்போது பாருங்க, அந்த மனுக்களை எல்லாம் விசாரிக்கும் போது இது எல்லாம் போலி, இவங்களா ஏதாவது ஒரு பேப்பர்ல எங்கேயாவது போயிட்டு இங்க சைன் போடுங்க, எங்க கையெழுத்து பிரச்சனைன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்ததாக அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன சொல்றீங்க, அதிமுகவினர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒன்றிணைவோம்னு ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதாவது சார், இந்த அதிமுக அமைச்சர்களுக்கு மூளை ரொம்ப கம்மி, ஆறு அறிவு கிடையாது, அஞ்சு அறிவு தான். அதாவது வழக்கு வந்தாலும் கவலை இல்லை, அஞ்சு அறிவு ஆளுங்க இப்படிதான் பேசுவாங்க. இந்த கொரோனா காலத்துல இந்தியாவிலேயே எந்த ஒரு தலைவர்களும் வெளியே வராத ஒரு சூழ்நிலை, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கிராமமாக சென்று ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்படுற மக்களுக்கு அவங்க கேட்கிற அரிசி பருப்பு காய்கறி என்ன உணவுப் பொருட்களுக்கு அத்தனை வழங்க வேண்டும் என்று ஒரு செய்தியை கொடுத்தார். அவருடைய கட்டுப்பட்டு அத்தனை பேரும் இன்றைக்கு கிராம கிராம தினமும் நீங்களே முன்னே பேசும்போதே சொல்லிவிட்டீங்க, நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறான்னு சொன்னீங்க. நான் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பாக்குறேன், உங்களோட செயல்பாடு பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நான் உதாரணம் சொன்ன, மார்ச் மாசம் 24ஆம் தேதி நான் முதல்ல வெளியில வந்தேன் சில சேலத்துல, முதல்ல வெளியே கால் வச்சு இரண்டு சக்கர வாகனத்துல காவல்துறை செவிலியர்கள் டாக்டர் எல்லாத்தையும் போய் நேரில் பார்த்தவங்க நன்றி தெரிவிச்சு சானிடைசர் கை உரை முகக்கவசம் வழங்கி விட்டு நன்றி சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கிராம மக்கள் வந்து வேலை இல்லாம கூலி தொழிலாளிகள் எல்லாம் வறுமை கீழே தள்ளப்பட்டாலும் உணவுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஆயிப்போச்சு. 5 கிலோ அரிசி சார், இது மாதிரி தொடர்ந்து இன்னைவளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் வழக்கத்தை மட்டும் சொல்றேன், 100 டன் அரிசி, 50,000 மேற்பட்ட 50,000 கிலோ காய்கறிகள், 10,000 கையுறை முகக்கவசம், அதே போல பிரெட்டு 10,000 பிரெட்டு, இது போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய சொந்த பணம் கிட்டத்தட்ட இது வந்து 70 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் அந்த இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் என் இல்லம் தேடி வருகின்றவர்கள் வரக்கூடிய நம்ம ஏழை மக்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கோம். இதே போல சார், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேருகலக செயலாளர்கள், உள்ளாட்சி திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதி அத்தனை பேரும் கொடுத்தது பாத்தீங்கன்னா, என் மாவட்டத்துல மட்டும் நான் சொன்னேன் சார், குறைந்தபட்சம் ஒரு 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் சொந்த பணத்துல திமுக வழங்கியதுல பெருமையா சொல்லுவேன், ஆதாரத்தோட இருக்குது, கம்பீரமா சொல்லுவேன் நானு. இதுல போய் இந்த காமராஜ் வந்தவன் போனாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு நாங்க யாருன்னு தெரியும், நாங்க என்ன மக்களுக்கு செய்யறோங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆகவே இதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க, ஒரு விஷயம், எங்கள் தலைவர் ஒன்றிணைவு வா என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் செய்ய சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் சார், சார் உலகமே பாராட்டுது, தளபதி எடுத்த முடிவு கிட்டத்தட்ட மக்கள் தளபதி சொன்ன கணக்கோட அதிகமா சொல்றேன். ஏன்னா ஒரு திமுக ஒரு தொண்டங்கூட இன்னொரு ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கான். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எங்க போய் கிராமத்துல நீங்களே விசாரிச்சீங்க, இந்த வைத்தறிச்சல்ல பொறாமையில ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு செம்மறியாடு கூட்டத்துக்கிட்ட திமுக அதிமுக வந்து மந்திரிகள் எல்லாம் வந்து செம்மறியாடு கூட்டம் போல இன்னைக்கு இருப்பதாலதான் இன்னைக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்றாங்க. இந்த திட்டத்தை பத்தி யாரை பத்தி கவலைப்படல சார், ஒரு விஷயம் சொல்ல கேட்டுங்க, இந்த திட்டம் அறிவிற்கு முன்னாடி திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதியை இந்த கொரோனாவுக்கு முன்பாக அவர் தமிழ்நாட்டு தலைவராக தான் பார்த்தாங்க மக்கள், திமுகவுடைய தலைவராக, தமிழ்நாட்டு தலைவராக, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தாங்க. இந்த கொரோனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உணவு பஞ்சம், ஆட்சி நிர்வாக சீர்கேடு, மக்களை மதிக்காத அமைச்சர்கள், இந்த அதிமுக கொடுங்கோல் ஆட்சியால இனி தளபதி இனி வீடு வீடா உணவு கொடுன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இப்ப அவருடைய பார்வை எழுதிங்கிறது, இந்து மதத்தில சொல்லுவாங்க, இந்து மதத்துல இருக்கிறவங்கள கடவுள் நேரா வர மாட்டாரு, மனுஷ ரூபத்தை தான் வருவாரு, இந்து மதத்துல சொல்லும். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த உங்களுடைய டீம் மூலமா உறுதியா ஒரு விஷயம் சொல்றேன்,
இன்னைக்கு தளபதியை தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமா பாக்குறாங்க சார். அவர் தெய்வம் தான் சொல்றாங்க. அவர் இனி தலைவர் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுடைய தெய்வம் அண்ணன் தளபதி என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எஸ், திராவிட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மருவி உங்களுடைய பகுத்தறிவு எல்லாம் மாறி கூட போற லெவலுக்கு வந்துட்டீங்க போல. இந்து மதத்தை குறித்து கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்களே எல்லாருமே. இல்ல எல்லாருமே சொல்லாதீங்க. திமுகவுடைய அந்த கொள்கைகளை எந்த காலத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க தலைவர்கள். நாங்க அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யாரும் கட்டாயப்படுத்தலாம் கிடையாது. பகுத்தறிவுக்கு உகந்த கட்சி, சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் என்றைக்கும் திமுக தூக்கி பிடிப்பதால்தான் இது உயிரோட்டமா இருக்குது. அருண் மாட்டுக்கிறது இல்ல. நான் சாமி கும்பிடலாம், அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதனை கும்பிடாத பார்த்தீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அவனை இந்த மாதிரி தூக்கி பிடிக்க சொல்ல முடியாது. இங்க பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம், சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் எல்லாருக்கும். ஆகவே என்னுடைய கருத்தா தான் பதிவு பண்றேன். அதே போல திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கம் ஒன்று தமிழ்நாட்டுல தோற்றுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆடு மாடுதான் பேச்சுட்டு இருந்தோம். ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு எப்படி வடநாட்டுகள்ல வந்து இன்னைக்கு ஆதிக்க சக்தியில் தலைத்துக்கு அங்க எவ்வளவு வன்முறை ஏற்படுது பார்த்து கண்கூட பார்த்திருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது துளியும் இடம் கொடுக்காமல் இன்றைக்கும் கம்பீரமாக நீங்களும் நானும் நடைபெறுவோம் என்று சொன்னால் அதுக்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அதன் வழித்தோன்றல்கள் தான் காரணம் என்பதை நான் உங்களை பதிவு செய்ய விரும்புறேன். திராவிடம்னு சொல்லிட்டு தமிழை நாம முன்னிறுத்தாம போயிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட பலர் சொல்றாங்க. நாம திராவிடம்னு சொல்றதை விட திராவிடம்னு சொல்லி சொல்லியே நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க. ஆனா தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட அந்த அடையாளத்தையே ஒழிச்சிட்டாங்களே திராவிட இயக்கம் அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது சாதி வெறியர்களுக்கும் சாதியை வைத்து பிழைப்பு நடத்தவர்களுக்கும் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை என்பதை பதிவு செய்கிறேன். என்னுடைய அடுத்த கேள்வி நேற்றைக்கு திரு கலைஞர் அவர்கள், மறைந்த திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய 97வது பிறந்த நாள். திராவிட இயக்கம் கலைஞருடைய அந்த பயணத்துலதான் போயிட்டு இருக்கீங்களா? திமுக திமுகவினுடைய பயணம், திரு ஸ்டாலின் கலைஞர் இடத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. ஸ்டாலின் கலைஞர் இடத்தை பிடித்து விட்டாரா? அவருடைய பயணம் கலைஞர் அளவுக்கான பயணமா இருக்குதா? தலைமை எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற அளவுக்கு இருந்துட்டு இருக்கா சார் கட்சியில? அதாவது சார், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டு கலைஞரால் வளர்க்கப்பட்டது. அண்ணாவும் கலைஞரும் விட்டு சென்ற அந்த மிகப்பெரிய உன்னதமான கொள்கைகள், லட்சியங்கள், தீப்பந்தம் எந்த நிலையில் காட்டினாலும் உயர்ந்தே நிற்கின்றார்கள். அது போல இந்த வழித்தோன்றர்கள், நீங்க என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இன்றைக்கு தளபதிங்கிற ஒரு ஆளுமை, நாங்க எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி அவரை பாக்குறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஊடகங்கள்லாம் நீ பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு நேரம், சமூக ஊடகங்கள் மிக யாரையும் ஏமாத்தி விட முடியாது. ஆனால் அண்ணன் தளபதி அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய தியாகம், அவர் இன்றைக்கும் மக்களுக்காக களப்பணி ஆட்டுகின்ற விதம், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனாக, நான் முன்னே சொன்ன தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பார்வை இன்னைக்கு தளபதியை பத்தி தெய்வமா பார்க்கற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டாச்சு. இன்னைக்கு தளபதி தலைவர் கிடையாது, தெய்வம். அதான் உண்மை. ஏன்னா எந்த எவன் ஒருவனுக்கு பசிக்காக உணவு கை, நான் இருக்கிறேன்னு தாயாக தந்தையாக இருந்து நீ பசிச்சவனுக்கெல்லாம் சோறு போடுறார், பசிச்ச குடும்பத்துக்கெல்லாம் நீங்க அரிசி பொருள் கம்பீரமா கொடுக்குறாரு, இந்த மக்களை கம்பீரமா வழிநடத்துங்கிறத அவர் கேட்கிறாரு. அதை தவறதுனாலதான் இன்னைக்கு வீடு தேடி போய் நீங்க அரிசி மூட்டையை போய் இறக்கிட்டு இருக்கிறோம், காய்கறி கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், ஏழை மக்களுக்கு பாதுகாவலாம் தெய்வமா நீ காட்சி அடிக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம், இந்த ஆலமரத்தை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது. தலைவர் அண்ணா அவர்கள், அவர்கள் செய்த ஒரு சாதனை ஒரு தனிப்பட்டியல், கலைஞர் செய்தது ஒரு தனிப்பட்டியல், தனி சாதனைகள். இன்னைக்கு அந்த தளபதி முன்னெடுத்து செல்கின்ற இந்த காலத்திற்கு மிக சிறப்பாக 100% தெளிவாகவும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுகிறார். வருங்காலத்துல பாருங்க, முதல்வராக பதவியேற்ற பிறகு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழகத்தை கொண்டு செல்வார். அந்த பொற்காலத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் காத்திருக்காங்க. எப்படா அந்த ஆட்சி ஒளியோ, தளபதி எப்படா கொண்டு உட்கார வைப்போன்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தை நீங்க பார்க்கதா போறீங்களேன். என்னோட செய்தி உங்க மூலமா நான் பதிவு பண்றேன். எதிர்கட்சியே தமிழ்நாட்டுல இல்லைங்கிற நிலைக்கு வரும்போது இது வரக்கின்றது தேர்தல். 234 சட்டமன்ற தொகுதியும் அண்ணன் தளபதி கைப்பற்றுவார், மிகப்பெரிய மக்கள் எழுச்சியோடு ஆட்சிக்கு வருவார் என்பதை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுங்க. சார், இந்த கொரோனா காலத்தில் கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் தினந்தோறும் அப்டேட் சொல்லிட்டே இருக்காங்க அரசாங்கம். ஆனா இதுல உங்களுக்கும் நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ்க்கும் நம்பிக்கை இல்ல, எந்த கட்சியினர் உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க எண்ணிக்கை கூடுதல் ஆயிட்டு இருக்குல்ல, அப்படின்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதிகப்படியான டெஸ்டஸ் தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்குன்னு அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, நம்பவே மாட்டேன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா, எங்களால உண்மையை பேச முடியல, உண்மையை பேசி எங்களால் வெளியே கொண்டு வர முடியல. இன்றைக்கு அமைச்சர்களும் தமிழ்நாட்டு ஆளுகின்ற
அமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் கொடுக்கிற செய்தி தான் நீங்க வாசிங்க சொல்றாங்க. நேற்று கூட சென்னையில சொல்றாங்க, ஒரே நாள் சென்னையில 70 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்கன்னு செய்தி உங்களுக்கு தெரியும். எல்லா செய்தியும் ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க கொடுத்து 13 பேர் இறந்து சொல்றாங்க. உண்மையான செக்கப்பில் சார் ஒரு போக்கஸான இன்னைக்கு தளபதி ஆரம்பம் சொல்றாரு, தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க, அதிகப்படியான டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எதுக்குமே கிடையாது. பாஸ்கரை பொறுத்தவரை, அவரை பொறுத்தவரை குட்கா பாஸ்கர், அவரை பொறுத்தவரை இந்த கொரோனாவிலும் கொள்ளையடிப்பது தான் குறியாக, அதாவது எரியிற வீட்டுல புடுங்கினவரும் லாவங்கிற பழமொழி கிராம சொல்லுவாங்க. அது மாதிரி நாடே பத்தி எறிஞ்சு, வியாதியால பத்தி எறிஞ்சிட்டு இருக்குது. மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறாங்க. இப்ப அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பது எப்படி, எதை எதில் அதை போட்டு கொள்ளை கமிஷன் வாங்கிட்டு ஓடலாங்கிற எண்ணத்திலே அதிகமா ஈடுபடுறதால உண்மையான செய்திகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு இந்த கொரிய இந்த கொடிய நோயில மாட்டிக்கொண்டு சின்ன பணம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை இழந்து, உயிரியை இழந்து, நிம்மதி இழந்திருக்கிறார்கள். நாங்க கேட்பதெல்லாம் ஏழை மக்களோட உயிரோடு, தயவு செய்து தமிழக மக்கள் உயிரோடு விளையாடாதேன்னு தான் சொல்றோம். ஆகவே நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல இருக்குது. இன்னைக்கு வந்து கொரோனா பாதிப்புல தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாதி பரவலாக, மிகப்பெரிய பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தவறிவிட்டது, அதான் உண்மை. உலக அளவுல டெத் ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. நாம தான் குறைவான இது வந்து ரொம்ப கட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னுதான் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய தினந்தோறும் மாதத்துல அதை பயன்படுத்துறாரு. விஜய் பாஸ்கர் பேசுறதெல்லாம் நீங்க வந்து பெரிய நியூஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றதெல்லாம் பொய் தான். அமைச்சர் விளையாட்டு பிள்ளைகள்லாம் அமைச்சராக்கி வச்சுதான் இந்த நாடு என்ன ஆயிட்டு பாருங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மருத்துவர் சொல்றாங்க, உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்து சொல்லுங்க சார். ஏன் மூடி மறைக்கிறீங்க? வெளிப்படத்தன்மை இல்லை, மருத்துவ அறிக்கைகளே வெளிப்படத்தன்மை இல்லாத காரணத்தால் குறைத்த ரேஷியா போறாங்க. பாருங்க, நாங்களா சொல்றோம், ஒரு சாவே இருக்கிறார் சொல்றோம். நீ என்ன சொல்ற, 107 சா சாவு, அங்க பாரு சாவு அதிகமாகுது, இங்க சாவு கம்மி. அதான் கேட்கிறோம், சாவே இருக்க கூடாது, ஒரு உயிர் கூட போக கூடாது. நாங்க ஆசைப்படுறோம் எல்லாரும் சுச்சமா வாழணுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆனால் அதிமுக பொறுத்தவரை உண்மையான செய்திகளை கொடுக்காமல் மூடி மறைப்பதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கொரோனா வேகமாக பரவி வருகிறது. ஆகவே திறமையில்லாத அமைச்சர்களால் தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, அதான் உண்மை. சார், திமுகவினர், நீங்க மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் உதவி செஞ்சீங்க. திரு ஸ்டாலின் உட்பட எல்லாரையும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் தொலைக்காட்சியில. நீங்க முதல்ல சமூக விலகலை ஃபாலோ பண்ணீங்களா? ஏன்னா உங்கள ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறதா செய்தி வந்திருக்குது. இதை எப்படி பாக்குறது? ஏன்னா அதுவே ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா கடந்த 10 நாளைக்கு மேல அவர் இருந்த காட்சிகள் எல்லாம் புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்குது. அவர் யார் யாருக்கு உதவி செஞ்சாருன்ற காட்சிகள் எல்லாம். இதுவே நீங்க ஒரு சமூக விலகலை ஃபாலோ பண்ணல அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே எதிர்கட்சியினர், அதாவது ஆளுங்கட்சி தரப்பு அதிமுக வைக்கிறாங்க உங்க மேல. அதாவது ஒரு கயலாவாத எதிர்கட்சிகளை பத்தி நம்ம பேசி அறிஞ்சது கிடையாது. சில ஆளு சொல்றீங்க, ஆனா நாங்க சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் வழிகாட்டியதன்படி 4 பேர், அதிகபட்சம் 5 பேர் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு பயனாளிகளும் 2 மீட்டருக்கு ரவுண்டு போட்டு 2 மீட்டருக்கு தனியாக நிக்க வைத்து சமூக இடைவெளியை முறையாக 100 கடைபிடிக்கிறோம். அதிமுக அமைச்சர்களும் அதிமுக சட்டமன்றங்களும் ஒரு சில இடங்கள் நீங்க பாருங்க, கும்பல் கும்பலா அவங்களை கட்சி வேசி கரை வேசி கட்டிக்கிட்டு கும்பல் கும்பலா கும்பல் 100 பேர் 200 பேர் போறாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்க 100% சமூக இடைவெளி கடைபிடிக்கிறோம். சில ஊடகங்கள் தவறான பிரச்சாரத்தை அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு விளம்பரத்துக்காக செய்யறாங்களே ஒழிய 100% கிடையாது. இந்த கொரோனா நோய் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக்குது. ஒரு மாவட்ட செயலாளர், உங்களுக்கு தெரியும், சென்னையில ஜே அன்பழகன் அவர்கள் எவ்வளவு துடிப்பான திராவிட பாரம்பரியத்துக்கு வந்தவர், மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர், எளிமையானவர், ஒரு மக்களுக்கு ஒன்னும் அடுத்த நிமிஷம் போய் நிக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒருவர் இந்த கொரோனா காலத்திலேயே ஓடி ஆடி மக்களுக்காக சேவை செய்திருக்கிறார். அது அவருக்கு இந்த நோய் வந்திருக்க கூடாது. அது சொல்லுங்க, பரவல் சென்னையில பரவலா வந்தாலும் ஏதோ வகையில் அவருக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவர் குணமடைந்து நன்றபடியாக வருவார். திமுக மாவட்ட செயலர், சட்டமன்ற, நாங்க அத்தனை பேரும் உயிரை பணைய வச்சுதான் இந்த எப்படி தமிழ்நாட்டுல ஒரு மருத்துவர்கள், ஒரு காவல்துறை சார்ந்தவர்கள், துப்புரவு பணியாளர்கள் எப்படி உயிரை பணைய வைத்து மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அந்த வரிசையில திமுகவையும் சேர்த்தீங்க சார். சொன்னாங்க, எங்க சொன்னாலும் திமுகவினர், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், இந்த 4 பேரும் மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் சொல்லி தயவுசெய்து மாத்தி சொல்லுங்க. எத்தனை டாக்டர் இன்னைக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப அவங்க சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் அர்த்தமா? எத்தனை காவலர்கள் இன்னைக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப அவங்க சமூக இடைவெளி கடைபிடிக்கலன்னு அர்த்தமா? அந்த வரிசையில திமுக மாவட்ட செயலர் வந்திருக்கு சார். இந்த புனிதமான பணியை உயிரை பணைய வச்சு செய்யறோம். பாராட்ட மனசுல கூட தயவுசெய்து எங்களுக்கு கேவலமா பேசாதீங்கன்னு அன்போட கேட்டுக் கொடுக்குறேன். அரசும் செய்து கொண்டிருக்கிறது சார். ரேஷன் கடைகள்ல அரிசி இலவசமா கொடுத்தாங்க,
அதே போல ஒவ்வொரு கூட்டுறவு சங்க கூட்டுறவு வங்கிகள்ல போயிட்டு ரேஷன் அட்டையை எடுத்துட்டு போங்க 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு அமைச்சர் சமீபத்துல செல்லூர் ராஜ் அமைச்சர் பேசினதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி அரசின் நடவடிக்கைகள், அரசின் நிவாரண பணிகள், அரசு உதவிகள் மக்களுக்கு செய்யறதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதையெல்லாம் நீங்க ஏன் புறந்தள்ளீங்க? அம்மா உணவகத்துல வந்து இலவசமா உணவு போட்டாங்க, அதையெல்லாம் பார்த்திருக்கோம்ல. இது வரைக்கும் அதுக்கே பல லட்சம் மதிப்பீடு காட்டிட்டு இருக்காங்க அரசாங்கம் கணக்கு. ஆனா திமுக செய்யறது மட்டும்தான் நீங்க பேசுறீங்க, அரசும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்கு உதவி செய்து கொண்டுதானே இருக்காங்க சார். அரசு செயல்பட்டு இருந்தா நாங்க ஏசா செய்யறோம், அரசு செயல்படாதான் ரோட்டுக்கு வந்தோம். ஒண்ணு நீங்க வந்து அம்மா உணவு, அம்மா உணவகத்துக்கு ஒரு சொல்றேன், அம்மா உணவு கதையை சொல்றேன் கேளுங்க. கோடிக்கணக்கான பல முதலாளிகள் கொடுத்த அரிசி பருப்பு கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் பல இடங்கள்ல வாங்கிட்டு போய் அதிமுக எம்எல்ஏ கொடுத்தாங்க, நீங்க போய் கொடுங்கன்னு சொல்லி. அதிமுக எம்எல்ஏ ஒரு சத்த ஒரு இடத்துல கொடுக்குறோம், அந்த இடத்துல சொல்றான் நாங்க கொடுத்தோன்னு சொல்லி காட்டுறோம். அதே போய் அம்மா உணவகம் ஒரு போக்கஸ், அது ஒண்ணு டவுன்ல 4 இடத்துல இருக்குது அவ்வளவுதான், மாவட்டம் முழுவதும் கொடுத்தாங்களா அதுவும் கிடையாது. செல்லூர் ராஜ பத்தி சொன்னீங்க, செல்லூர் ராஜ் தெர்மாக்குள் சேர்த்து மண்ணை கடலுக்கே பெட்ஷீட் போட்டு மூடக்கூடிய ஆளு, இப்படி மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அந்த அறிவாளி கூட்டு சொசைட்டில 50,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குடும்பாட்டைக்கு தரேன்னு சொன்னார். இம்மராகவங்களும் அது காக்க குடும்பாட்டை ரேஷன் கடை காட்டிட்டு 50,000 வாங்கிட்டு போகணும்னு சொன்னார். மக்கள் எல்லாம் கும்பல் கும்பலா போனாங்க, அவங்க உண்மையா சொல்றாங்க, கூட்டு சொசைட்டில வேலை செய்ய செகண்ட் சொல்றாங்க. ஐயோ அந்த ஆள் சொல்லிட்டு போயிடுவாரியா, ஜீவா வந்ததுல கவர்மெண்ட் ஜீவா வந்ததே கொடுக்க முடியும், போய் யாரு சொன்னாங்களோ அங்கேயே போய் வாங்கிக்கலாம், எல்லா பயனாலும் மதுரைக்கா போக முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 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 அரக்கிருக்கங்களை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார், தமிழ்நாட்டுல அரசாங்கம் மட்டும் இல்ல, ரேஷன் அரிசி சாப்பிட முடியல, எல்லாம் நாத்தம் பிடிச்ச அரிசியை போட்டுட்டு இந்த 45-60 நாளைக்கு வந்து ஒரு 1,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உன் குடும்பத்த முடியுமா? இந்த செல்லூர் ராஜ்க்கு 2,000 ரூபாய் கொடுக்குறேன், 2 மாசம் குடும்பத்தை சொல்லி பாக்கலாம், நடத்த வர குடும்பம் 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இல்ல. குடும்பத்துல 4 பேருக்கு மேல இருந்தா 50 கிலோ அரிசி இலவசமா எல்லாம் போடுறது எல்லாம் இப்ப கேட்டிருக்கோம் சார், நம்ம பாத்துட்டு இருக்கோம். சாப்பிட முடியல சார், மக்கள் சொல்றாங்க எங்கேயோ முடங்கி கிடந்து ஒரு துருநாத்த அடிச்சா நல்லா புழு வண்டு கிடையாது சார், அதுல புள்ள நீங்க என்ன பார்த்த தெரியும். நான் கிட்டத்தட்ட 300 ரேஷன் கடை ஆய்வு பண்ணிக்கிறேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பு தளபதியோட வழிகாட்டுதலோடு 300 ரேஷன் கடை ஆய்வு பண்ண, மக்கள் போல அரிசி வச்சு அழுகுறா ஓடு, இந்த அரிசி எனக்கு எப்படிங்க சாப்பிட சாப்பிடு. ஒரு பெரியவர் சொன்னார், இந்த அரிசி சாப்பிட்டு சாப்பிடறதோட கொரோனாலும் செத்து போயிட்டு போறாரு தெரியுமா உங்களுக்கு, இதெல்லாம் கிராமத்துல நடந்த விஷயம். ஆகவே இவ்வளவு கொடூரமான ஒரு அரசாங்கத்தை இதுவரை தமிழ்நாடு மக்கள் பார்க்கல. ஆகவே மக்கள் மிகப்பெரிய கொதிப்பு நிலை இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கொரோனாவை பயன்படுத்தி அதிமுக அமைச்சர்கள், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கண்டிப்பாக என்றைக்காவது நாள் இந்த தமிழ்நாடு மக்கள் பதில் சொல்லிய தீர்ந்தவர்களும் மாற்றுகிறது கிடையாது. இனி தமிழ்நாடு மக்களை எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக செயல்படுகிற அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் அல்ல, அவர் தமிழ்நாட்டின் கடவுள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றி திரு எஸ் ஆர் பார்த்திபன் சார், உங்கள் நேரத்தை கொடுத்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார், உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து சொல்றேன், உண்மையை உண்மையை இந்த உலகத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா இன்றைக்கு சில ஊடகங்கள் வந்து அதிமுக சாதகமா தான் சில ஊடகங்கள் இருக்குது, நடக்கிறத வந்து வெளியே சொல்றது இல்லை. ஆனா அதையும் தாண்டி கிராமங்கள் மக்களுக்கு தெரியுது, என்ன சொல்றாங்க மக்கள், எவன் என்ன சொல்லிட்டு போலாம், எங்களை காப்பாத்துறது தளபதி தான் திமுக தான் அப்படின்னு சாதாரண கிராமங்கள்ல எங்கோ கிராமத்துல ஒண்டி குடிசை இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நான் எங்க வீட்டுல நான் உயிரோடு எல்லாம் இருக்கோம்னா அது தளபதியும் திமுக தான் காரணம்னு சொல்ற மாதிரி அது எங்களுக்கு போதும் சார், அதனால நன்றி சார். நன்றி சார். தேர்தல் வரும்போது நீங்க சொல்றதெல்லாம் அது உண்மையான்றது ஓட்டா மாறும்போது தான் தெரிய வரும். அன்றைய நாள்ல நாங்க நிச்சயமா உங்ககிட்ட பேட்டி எடுப்போம், அன்னைக்கும் இது உண்மையா அப்படின்றது தெரிய வரும் சார். எம்பி எலெக்ஷன் என்ன நடந்ததோ அத அந்த ஒரு சீட் ஜெயிக்க விட்டோம் மக்கள், அதை எப்படி அங்க மதுதாக்கி வச்சு தேனியில அதுவும் நடக்காது சார், எழுதி வச்சுங்க சார். எல்லா இடமும் மக்கள் அப்படியே என்னைக்கடா தேர்தல் அறிவிப்பான்னு காத்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு கோபம். இன்னைக்கு அவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்த ஒரே தலைவன் அண்ணன் தளபதி மட்டும்தான் இந்தியாவிலேயே, வேற யாரும் கிடையாது. நன்றி, வணக்கம் சார். நன்றி.